Assalamualaikum. Assalamualaikum. Waalaikumsalam. எங்க பேசுறீங்க? கத்தார்ல இருந்தா? ஆக்சுவலா என்ன சந்தேகம் உங்களுக்கு? அதாவது இந்தியா மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டில், கருத்து சுதந்திரம் உள்ள ஜனநாயக நாட்டில் இந்த வேக்சினை பத்தி பேசினா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. வேக்சினை பத்தி, வேக்சின் இப்படி இருக்குது அப்படி இருந்து ஏதாச்சும் சொன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருவாங்க. அதான் நடந்துட்டு இருக்குது. அதனால சகோதரர்களே, எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ சொல்றேன், தா மா யுரிபுக இலா மா லா யுரிபுக. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஹதீஸ், முத்தஃபகன் அலியான ஆதாரபூர்வமான ஹதீஸ். தா மா யுரிபுக இலா மா லா யுரிபுக, உனக்கு சந்தேகமானதை விட்டுவிட்டு சந்தேகம் இல்லாததை உறுதியாக பிடித்துக்கொள். சந்தேகமானதை விட்டுவிட்டு சந்தேகம் இல்லாததை உறுதியாக பிடித்துக்கொள். ரசூலுல்லாஹி சொன்ன வார்த்தை. இங்கே நமக்கு எது சந்தேகமானது, எது சந்தேகம் இல்லாதது? இந்த வேக்சின் உங்களுக்கு கொரோனாவை கொண்டு வராது என்பது சந்தேகமானது, உறுதியானது அல்ல. WHO இருக்கட்டும் அல்லது ICMR இருக்கட்டும், யாருக்கு எந்த கேரண்டி தரல, எந்த உறுதியும் கிடையாது. இது போட்டா கொரோனா வராதுன்னு சொல்லி WHO கன்ஃபார்ம் கொடுக்கல, அஷூர் கொடுக்கல. அதே மாதிரி ICMR என்று சொல்ல, இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய ICMR இதுக்கு வந்து எந்த விதமான அஷூர் கொடுக்கல. இது போட்டா கொரோனா வராது கண்டிப்பா அப்படின்னு சொல்லல. அப்ப சந்தேகத்திற்குரியது அதை விட்டுருங்க. சந்தேகம் இல்லாத பக்கம் செல். ரசூலா சொல்றாங்க, சந்தேகத்திற்குரியதை விட்டுவிட்டு சந்தேகம் இல்லாத பக்கம் சென்று விடு. சரி, இந்த கொரோனா போட்டா பாதுகாப்பானது, அதுவும் சந்தேகமானது. இந்த கொரோனா போட்டா இது ரொம்ப சேஃப்டியானது, பாதுகாப்பானது, எந்த சைடு எஃபெக்ட் இல்ல அப்படிங்கிறது சந்தேகமானது. ஆர்டிஐல சொல்லி இருக்காங்க, இது நீங்க எந்த, நாங்க வற்புறுத்தல, நீங்க விரும்பி தான் போடுறீங்க, அதனால எந்த சைடு எஃபெக்ட் வந்தாலும் நாங்க பொறுப்பு கிடையாது. ICMR சொல்றாங்க, இந்தியன் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சொல்லுது, இது போட்டு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்தாலும் மரணம் வந்தாலும் நாங்க பொறுப்பு இல்ல, எந்த இழப்பீடும் தர முடியாது. அதனால அவங்களுக்கே நம்பிக்கை இல்ல, அவங்களுக்கும் சந்தேகமானது, நமக்கும் சந்தேகமானது. அப்ப சந்தேகமானதையே எடுத்துக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தர் மா யுரிபுக, தா மா யுரிபுக, உனக்கு எது சந்தேகத்தை ஏற்படுத்துமோ அதை விட்டொழித்து விட்டு இலா மாலா யுரிபுக, சந்தேகம் இல்லாத விஷயத்தின் பால் வந்துவிடு. சந்தேகம் இல்லாத உறுதியான விஷயம் இது. அல்லாஹ்வால் மட்டும்தான் இந்த கொரோனாவிலிருந்தும் பலா முசீபத்திலிருந்தும் நம்மை பாதுகாக்க முடியும் என்பது சந்தேகம் இல்லாதது. அதன் பக்கம் வந்துருங்க. இதோட தெளிவான விளக்கம் என்ன வேணும்? வேக்சின் போட்டா கொரோனா வருமா வராதா சந்தேகம், வராதுன்னு உறுதி கிடையாது. போட்டா உயிரிழப்பு ஏற்படாத உறுதி கிடையாது. போட்டா மாரடைப்பு வராது உறுதி கிடையாது. போட்டா விவேக மாதிரி சித்துப்பட மாட்டாங்க உறுதி கிடையாது. போட்டா அதுக்கு வந்து சைடு எஃபெக்ட் வராது உறுதி கிடையாது. அரசாங்கமே சொல்லுது உறுதி கிடையாது. அப்ப உறுதி கிடையாது ஒன்று நம்ம ஏன் போனோம்? உறுதியானது என்னது? அல்லாஹ்வால் மட்டும்தான் பலா முசீபத்தின் நோய்களிலிருந்து பாதுகாக்க முடியும் என்பதுதான் உறுதியானது. அதன் பக்கம் வந்துருங்க. இப்ப சகோதரர்களே, நிர்பந்தம் இல்ல, நிர்பந்தம் இல்ல, விருப்பப்பட்டவங்க போட்டுக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள் நிர்பந்தப்படுத்துறாங்களா இல்லையான்னு பாருங்க. வேக்சின் போட்டாதான் உங்களுக்கு பாஸ்போர்ட் தருவோம். வேக்சின் போட்டு அதை ஆதார் கார்டில் பதிவு பண்ணணும், ஆதார் கார்டையும் பாஸ்போர்ட்டும் இணைக்கணும். நீ வேக்சின் போட்டாதான் இப்படிலாம் நடக்கும், நடந்தா வேக்சின் போட்டாதான் நீ இந்தியாவில் இருக்க முடியும் போன்ற வித்தியாச வித்தியாசமான சட்டங்களும் வரலாம். ஏன்னு சொன்னா இவங்களுக்கே தெரியாது. இப்போ அவங்க உள்ளவங்களுக்கு இப்போ என்ன நடக்குதோ அதை மட்டும் தான் செய்வாங்க. பின்னாடி அவங்களுடைய மேலிடம் WHO இளும் நாட்டுடைய கைக்கூலி அவங்க என்ன உத்தரவு போடுவாங்களோ அந்த உத்தரவு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதனால பிற்காலத்தில் வரும்போது அங்க அந்த நேரத்தில் என்ன சொன்னா அல்லாஹ் அறிவா நம்ம பாத்துக்கலாம். இப்போதைக்கு ரசூலுல்லாஹி அலைஹி ஒரே ஹதீஸ், நீங்கள் சந்தேகமானதை விட்டுவிட்டு சந்தேகத்திற்கு நம்ம தவக்குலின் பக்கம் உறுதியா நம்பிக்கை வைங்கள், அல்லாஹ் பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ்.